வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை தலைமையகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல்துறையின் கண்காணிப்பை அதிகரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் காவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். தேவைப்படும் இடங்களில் ட்ரோன் மற்றும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு போக்குவரத்தை சரி செய்ய கூடுதலாக 200 போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு இரவு ரோந்து பணிகளில் ஈடுபட கூடுதல் காவலர்களை நியமிக்கப்பட உள்ளனர் என்றும், காவல்துறையில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கும் பதவி உயர்வு அளிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதில் புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்படுகின்றது. கொலை குற்றம் செய்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகின்றனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளது. எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மழை காலங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீன்துறையில் ஆட்கள் பற்றாக்குறையை போக்க ஒப்பந்த முறையில் பணியாளர்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீன்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தெரிவித்த அவர், தன்னுடைய அரசியல் வளர்ச்சி பிடிக்காமல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வருவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றார். இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதிலும் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்துவது, சைபர் குற்றங்களை தடுப்பது, இப்படி போன்ற அனைத்து நிலைகளிலும் காவல்துறையானது வேகமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும் என்று அந்தந்த துறையினுடைய தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு காவல்துறை மிகச் சிறப்பாக தங்களுடைய பணியை காவல்துறையின் தலைவர் டிஜிபி மேடம் அவருடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நைட் பீட்டு வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்கோம். இப்ப நைட்ல இரவு நேரங்கள்ல அந்த ரோந்து பணிகள் அதிகப்படுத்த சொல்லியிருக்கோம். அப்படி ரோந்து பணிகள், அது மட்டும் இல்லாம டிஜிபி மேடம் இன்னொரு சஜஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தவங்க ரெண்டு பேர் ரோந்து பணி போவோம், ஒரு 4-5 ரோந்து பணியில போறதுக்கு ஒரு மாசா போறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுவுமே எங்களுடைய ஆலோசனை இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரோந்து பணியை வந்து நம்ம அதிகப்படுத்த போகிறோம். அதிகமான காவலர்களை அதில் ஈடுபடுத்த போகிறோம். ரோந்து பணிகள், இரவு நேர பணி ரோந்து பணியில பண்ண போகிறோம். புதுச்சேரியில் பொதுமக்களின் கோரிக்கையேற்று ரேஷன் கடைகளை திறந்து அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. முன்னதாக தீபாவளி பண்டிகை ஒட்டி 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை வழங்கும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துவக்கி வைத்தனர். அதே நேரத்தில் ரேஷன் கடையை திறந்து இலவச அரிசி வழங்கப்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கடந்த 2 மாதங்களுக்கான இலவச அரிசிக்குரிய பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து துறையின் இயக்குநர் சத்தியமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் ஆகிய 2 மாதங்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் ₹600 வீதம், 2 மாதங்களுக்கு ₹1200, மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் ₹300 வீதம், 2 மாதங்களுக்கு ₹600 அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று முதல் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 335,595 குடும்ப அட்டைதாரர்கள், இதில் சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்கள் 204,616, மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்கள் 130,979 பேரும் பயன்பெறுவர். இதற்காக அரசு ₹32.41 கோடி செலவிடுகின்றது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் இன்று காலை திடீரென
கட்சியின் நிர்வாகிகளுடன் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திப்பதற்காக வந்தார். ஆனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்கிரவாண்டி அருகே வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்றதனால் அலுவலகத்தில் இல்லை. இந்நிலையில் சிறிது நேரம் காத்திருந்த சி வி சண்முகம் அங்கிருந்து கிளம்பி திடீரென விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகம் முன்பு வந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் அவர் இங்கு மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் வந்தால்தான் போராட்டத்தை கைவிடுவேன், அதுவரை போராட்டத்தை கைவிட மாட்டேன் என்றும் வேண்டுமென்றால் என்னை கைது செய்து கொள்ளுங்கள் என்று கூறி தொடர்ந்து போராட்டம் செய்தார். இதையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட சி வி சண்முகம் எம்பியை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். இதனை கண்டித்து அதிமுகவினர் அந்த வாகனத்தை அங்கிருந்து செல்ல விடாமல் தடுத்து வாகனத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். மேலும் போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் செய்து தள்ளும் முள்ளிவிலும் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி அதிமுகவினர் அங்குள்ள சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். உடனே சி வி சண்முகம் எம்பி போலீஸ் வேனிலிருந்து இறங்கி கீழே வந்து நம்மால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்று கூறி அதிமுகவினரை சமாதானப்படுத்தி மறியலை கைவிட செய்தார். அதன் பிறகு சி வி சண்முகம் எம்பியை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி விழுப்புரம் தாலுகா காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த போராட்டத்தால் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் தனியார் நிறுவனத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றிய நிலையில் இவர் கடந்த 2021 ஐந்து வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்தது. சிறுமியின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து ரஞ்சித்தை கைது செய்தனர். மேலும் ரஞ்சித் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் போக்சோ நீதிமன்ற நீதிபதி இன்று தீர்ப்பு அளித்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட ரஞ்சித்துக்கு 20 கடுங்காவல் தண்டனையும் ₹12,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு ₹4,00,000 நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பூசி வீதியில் உள்ள சின்ன மனை கொண்டு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நகரத்தின் மையப்பகுதியில் பிரெஞ்சுக்காரர்களின் அடையாளமாக விளங்கும் இந்த மனை கொண்டின் முன் நின்று புகைப்படம் எடுத்து செல்வது வழக்கம். இதனை சரிவர பராமரிக்காததால் கடிகாரம் மோடாமல் கட்டிடத்தில் செடிகள் வளர்ந்து பழுதடைந்திருந்தது. இந்நிலையில் மனை கொண்டு பழுதடைந்து பொலி விழுந்திருந்ததால் இதனை உடனே சீரமைக்க வேண்டுமென திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கனடி அவர்கள் நகராட்சிக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கோரிக்கை வைத்தார். அதன் பேரில் தொகுதி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியின் கீழ் கடந்த மாதம் ₹6,05,000 செலவில் மணிகுண்டை புனரமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். இந்நிலையில் மணிகுண்டின் புனரமைப்பு பணிகள் முடிந்து கடிகாரம் சரி செய்யப்பட்டு புது பொலிவு பெற்றுள்ளது. இதனை இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கனடி அவர்கள் மக்கள் மற்றும் சுற்றுலா பயன்பாட்டிற்கு துவக்கி ஆரம்பித்து வைத்தார். இது காலை 5 இரவு 10 வரை நேரத்தை சத்தமாக கூறி திருக்குறள் ஒன்று பொருளுடன் கூறும் என்பது சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டினால் செய்யப்பட்ட சிறப்பம்சமாகும். இதனால் பொதுமக்கள் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார்கள். உடன் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், பணி ஆய்வாளர் வெங்கட பரமானந்தம், தொகுதி துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர்.
This news sponsored by அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்கள் பேராதரவு பெற்ற செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது. என்றென்றும் தரமான நைட்டிஸ், எப்பொழுதும் புதுமையான டிசைன்கள். இந்த தீபாவளிக்கு புது புது விதமான நைட் கவுன்கள் மற்றும் புதிய ரக நைட்டிஸ்கள் நம்ம நைட்டி ஹவுஸ் பக்கத்தில் அமைந்துள்ள புதிய ஷோரூமில் அறிமுகம் செய்துள்ளோம். உங்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். நைட்டிஸ் என்றாலே நம்ம நைட்டி ஹவுஸ் தான். செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், 279 மற்றும் 281 நேரு வீதி, ராஜதீட்டு சிக்னல் அருகில், புதுச்சேரி 1. செல் 7598783366. புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் 20,000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமான அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஃபேக்டரி விலைக்கே, அதுவும் ஆன்லைனை விட மிக மிக குறைந்த விலையில். நியூ சிட்டி பஜார் தேர்ந்தெடுக்க எண்ணற்ற மாடல்கள், ஈஸி இஎம்ஐ, சுலபமாத தவணையில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை அள்ளி செல்லுங்கள். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே நம்ம நியூ சிட்டி பஜாருக்கு வாங்க. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி அவுட்லெட், கலா மண்டபம் அருகில், ECR ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. ஆளை பிரைடல் புட்டிக் ஆழி, தி பிரைடல் புத்திக், எம்ப்ரேஸ் தி எலிகன்ஸ், நம்பர் 39, மிஷன் ஸ்ட்ரீட், புதுச்சேரி. அனைவருக்கும் ஆழியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கடலூரில் ரோட்டரி சங்கங்கள் சார்பில் கடலூரில் உள்ள துணிக்கடை ஒன்றில் கடலூர் கெடிலம் ஆற்றின் கரை ஓரங்களில் வசிக்கும் நலிவுற்று மக்களை அழைத்து சென்று தீபாவளி பண்டிகை ஒட்டி புத்தாடைகள் வாங்கி தந்தனர். ஏற்கனவே கிராமப்புறங்களில் உள்ள தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு ரோட்டரி சங்கங்கள் சார்பில் புத்தாடை வாங்கி கொடுக்கப்பட்டது. ரோட்டரி சங்கங்களின் செயல் தற்பொழுது பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. எல்லோருக்கும் இந்த தீபாவளி ஆனந்த தீபாவளியாக அமைய வேண்டும் என்பது தன்னார்வலர்களின் விருப்பம் என அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான திருவக்கரை கிராமத்திற்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுநில பகுதிகளில் மணல் பாறைகளுக்கிடையே சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலிருந்த காடுகளிலிருந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மரங்கள் தற்பொழுது கல் மரங்களாக மாறி தற்பொழுது கல் மரமாக பூங்காவாக காட்சியளிக்கின்றது. இவை இந்திய தொல்லியல் துறையால் சுற்றுலா தலமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்திய புவியியல் ஆய்வுத்துறை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பிரிவு சார்பில் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான திருவக்கரையில் உள்ள தேசிய கல்மர பூங்காவில் சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. இதனையடுத்து பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி கல்மர பூங்காவில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் இந்திய புவியியல் ஆய்வுத்துறை TDG அஜய்குமார், இயக்குநர் மாரியப்பன், நாகேந்திரன் இயக்குநர், இந்திய புவியியல் ஆய்வுத்துறை சென்னை இசக்கி முத்து, சுரங்க அமைச்சக துணை செயலாளர் வினோத்குமார் மற்றும் திருவக்கரை ஊராட்சித் தலைவர் மோகன ராமச்சந்திரன், மாவட்ட சுற்றுலா அதிகாரி ஜனார்த்தனன், திருவக்கரை அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள்.
திருச்சி எஸ் ஆர் சுப்பிரமணியம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் ராக்கெட் இயக்கம், உணவுப் பொருட்களின் கலப்படங்களை கண்டறிவது, தர்மக்கோல், மறுசுழற்சி செய்வது உள்ளிட்ட படைப்புகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி சாரம் தென்றல் நகரில் உள்ள எஸ் ஆர் சுப்பிரமணியம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனிதா அனைவரையும் வரவேற்று இக்கண்காட்சியின் முக்கியத்துவமும் படைப்புகளையும் விளக்கி கூறினர். புதுச்சேரி கல்வித்துறை பெண்கள் கல்வி இன இயக்குநர் சிவராம ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதவியல் மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான பல படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி அதற்கான விளக்கங்களையும் கூறியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் ராக்கெட் செயல்திறன் எவ்வாறு செயல்படுகின்றது, இயற்கையை பாதிக்கும் தர்மக்கோளை எவ்வாறு மறுசுழற்சி செய்து அதனை பொம்மை செய்ய பயன்படுத்துவது, லேசர் லைட் மூலம் இசைக்கேற்ப லேசர் ஒளியை நடனமாட வைப்பது, மனித உடல் பாக இயக்கங்கள், உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது போன்ற 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தனர். சிறந்த படைப்புகளுக்கு நடுவர்களினால் தேர்வு செய்யப்பட்டு பரிசளித்து கௌரவிக்கப்பட்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் அனுராதா, மல்லிகா, காண்டிபன், ஜெயலட்சுமி மற்றும் சக ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உடற்கல்வி ஆசிரியர் சந்திரசேகரன் முன்னிலையில் விழா நடைபெற்றது. கடலூர் நகராட்சிக்குட்பட்ட கடலூர் நகர் முதுநகர் 38வது வார்டு பகுதியில் அதிமுக கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டையை சரிபார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான MCS சம்பத் அவர்கள், முன்னாள் அமைச்சர் சிறுபான்மையினர் பிரிவு அப்துல் ரஹீம், நகர அவைத் தலைவர் சேவல்குமார், நகராட்சி மன்ற தலைவர் தேவ பக்ரி, கடலூர் முதுநகர் பகுதியலாளர் கந்தன், கார்த்திக் ஆகியோர் உடனிருந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.